அந்த இதோட ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த ட்ரைனிங்கோட முழு எய்மே என்னன்னா, ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் மை ஸ்கில்ஸ். சரிங்களா? இன்டிமேட் ஸ்பேஸ்க்கு ஏன் போகணும், இன்டிமேட் ஜோனுக்கு ஏன் போகணும்னா, அவரு கூட பல்லாமடி விளையாடுறதுக்கு, அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பிசினஸ் வாங்கணும். என்னங்க எக்ஸ்ட்ரா பிசினஸ் வாங்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா, புது கஸ்டமர் வராங்க இல்லைங்களா, ஒரு புதுசா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா, அவங்ககிட்ட நடக்கிற பிசினஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு கம்பெனி அப்படின்னா, புது கஸ்டமர்ல இருந்து வர்ற பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30%. சரிங்களா? எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வர்ற பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 70%. என்னங்க 70%? ஏன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்க ரெண்டு மூணு டைம் வந்துட்டு போயிருக்கிறதுனால உங்களை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும், கடையை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும், ப்ரொடக்டை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த மூணு பத்தியும் நல்ல ஒப்பீனியன் இருக்கும். என்னங்க? கடையை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும். சரிங்களா? அந்த பொருட்கள் ப்ரொடக்டை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை கொடுக்குற நீங்க இதை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும். இந்த மூணு ஒப்பீனியன் இருக்கும் பொழுதுதான் ஒரு பொருளை என்ன பண்ண முடியுங்க, சேல் பண்ண முடியும். அப்போ இப்ப உங்க கடைக்கு ஒரு டெய்லி ஒரு 1000 பேர் வர்றாங்க அப்படின்னா, அப்ப மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் எடுத்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதை வந்துட்டு சும்மா நீங்க நான் மட்டும் நல்லா இருந்தா சேல் ஆகிடும் கிடையாது, ப்ராடக்ட் நல்லா இருக்கும். ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நான் நல்லா இருந்தா சேல் ஆகாதுங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன், கம்பெனியோட பேரு. அப்ப இது அத்தனையும் சேர்ந்தது தான், இது அத்தனையும் சேர்ந்தது தான் ஒரு பிசினஸ். அப்ப எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அப்படின்றது வந்துட்டு 70%. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட நிறைய விற்பனை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது புதுசா வர்ற ஒரு கஸ்டமர் நீ தான் வர்றாரு அப்படின்னா, சார் முறுக்கு ஒரு கால் கிலோ கொடுங்க அப்படின்னா, முறுக்கு கால் கிலோ நான் பேக் பண்ணிட்டே இருக்கும்போது, சார் தட்டை முறுக்குன்னு ஒன்று புதுசாக வந்துருக்கேன் சார், இதை வந்துட்டு ஒரு நல்லா இருக்கும் கால் கிலோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால், அவர் வாங்கறதுக்கு இருக்கிற அந்த பர்சன்டேஜ் இல்லையா, வாய்ப்புகள் இல்லையா, வாய்ப்புகள் பார்த்தோன்னா 40% அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுவர்கிட்ட சேல் பண்றதுக்கு இருக்கிற வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா வந்துட்டு 99%. இவ்வளவு 99%. அப்போ நம்ம வந்து இந்த அப்செல் அண்ட் கிராஸ்ன்றது சொல்லுவோம். அப்செல்ன்றது என்னன்னா, நீங்க மொபைல வந்து 32 GB வாங்குறீங்க, போய் பேக் இருக்கீங்க, அப்ப சார் 32 GB வாங்குனீங்கன்னா 9000 சார், நீங்க 64 GB வாங்கிங்க அது பாத்தீங்கன்னா 1500 தான் ஜாஸ்தி சார், நீங்க 11800 ஆகுங்க, 11,500 சொல்லுவோமா, அது கிராஸ். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் அப்செல்ன்றதுன்னா, 1 கிலோ வாங்குறாங்கன்னா அதை 2 கிலோ வாங்குவோம், அது வந்து என்னதுங்க அப்செல். சரிங்களா? கிராஸல் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்வீட் வாங்க வந்திருக்காங்க, அப்போ ஒண்ணு புதுசா போட்டிருக்க ஸ்வீட்டை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், இல்ல காரத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இன்டிமேட் கஸ்டமர்ஸ்ட நம்ம ஸ்வீட் கடையை பத்தி மட்டும்தான் சொல்லணும். இப்ப இந்த ஹால் வந்து பாத்துக்கிறாங்க சார், நம்மகிட்ட நல்ல ஹால் இருக்கு சார், நல்ல ஹால் இருக்கு சார், சூப்பராக இருக்கும் சார், உங்களுக்கு ஏதாச்சும் என்னதுங்க பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் இருந்தாலும் நம்ம கடையில் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்களே, அதுவும் என்னதுங்க கிராஸ் செல்லிங். அது என்னங்க கிராஸ் செல்லிங். சரிங்களா? அப் செல்லிங் கிராஸ் செல்லிங் தான் வந்துட்டு ஒரு கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நாளைக்கு உங்களுடைய இன்சென்டிவ் ஜாஸ்தி ஆகணும்னா கூட அப் செல்லிங் கிராஸ் செல்லிங் தான். அப் செல்லிங் கிராஸ் செல்லிங்ல தான் நிறைய நீங்கள் இன்சென்டிவ் வாங்குவீங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்க ஒருத்தர்
காரம் வந்துட்டு ஒரு மூணு ஐட்டம் வாங்குறாங்க. அப்படின்னா அவர்கிட்ட நான் என்னத்தை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும்னா காரம் ஐட்டத்துக்கே இன்னொன்று அப்சர்வ் பண்ணணும், ரெலவெண்டா இருக்கும். ஏன்னா அவருக்கு சுகர் இருக்குதா என்னன்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? எதை வாங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா காரம் வாங்குறது தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மூணு ஐட்டம் காரம் வாங்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்னத்தை தூண்டில் போடணும்னா காரத்தை போடணும், அதுக்கப்புறமா என்னது போடலாம் ஸ்வீட்டை போடணும். பி ரெலவெண்ட், என்னங்க பி ரெலவெண்ட், ரெலவெண்டான ப்ராடக்ட் என்ன பண்ணணும் சேல் பண்ணணும், சரிங்களா? உங்களுக்கு நல்ல எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நல்லா தெரியும் அந்த கஸ்டமர், அவங்க சுகர் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஸ்வீட்டை சொல்லணும், நல்லா தெரியும் அப்படின்னு. ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கஸ்டமர் வச்சு நல்லா தெரியும் அவங்க சுகர் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் இன்னைக்கு இதை வாங்க போறாரு, இன்னைக்கு காரத்தை வாங்குறாருன்னா அப்ப என்ன பண்ணலாம் அவங்க ஸ்வீட்டையும் சொல்லணும். ஆனா ரெலவெண்டா இருக்கும், என்னங்க ரெலவெண்டா இருக்கும். சப்போஸ் வந்துட்டு இப்போ மேரேஜுக்கு அப்படின்னா யூஸ் பண்ற ஸ்வீட் வரைக்கும் ஒரு வரிகள் இருக்கு இல்லைங்களா? ஒரு கஸ்டமர் வந்தா என்ன வாங்குவாருன்னு உங்களுக்கு தெரியும், யூஸ்வலா என்ன வாங்குவாருன்னு தெரியும் இல்லைங்களா? நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். யூஸ்வலா ஒரு கஸ்டமர் வர்றாரு, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, முறுக்கு கால் கிலோ, சரிங்களா, மிச்சர் கால் கிலோ, பூந்தி கால் கிலோ வாங்குவார், சரிங்களா? அவர் வந்து வாங்குவார். நான் உங்களை எல்லாம் என்ன சொல்ல ப்ரோஆக்டிவா இருங்கன்னு சொல்றேன், என்னங்க ப்ரோஆக்டிவா இருக்கு. அன்னைக்கு கடையில யாரும் இல்லை, அவ்வளவு ஒண்ணு ரஷ் இல்லை, அவர் தூரத்துல வரதை பாக்குறீங்க. ஒண்ணு அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அவர் கால் காலையில் தான் வாங்குவார் மாசம் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பேக் பண்ணி வச்சிருப்பேன், அது சரியா சரிங்களா? இல்ல பி, அவர் வந்த உடனே அவர்கிட்ட சார் ஆஸ் யூஷுவலா போடுற மாதிரி கால் கால் கிலோ இத போட்டுட்டுங்களா அப்படின்றது சரியா சரிங்களா? சார் யூஸ்வலா வந்து மிக்சர் முறுக்கு அப்புறம் பூஜி வந்து ஒரு கால் கால் கிலோ வாங்குவீங்க, இந்த வருஷம் வந்துட்டு பூஜியோட புதுசாக ஒரு ஐட்டம் போட்டிருக்கோம், இது வந்து காரா பூந்தி இருந்தது, இதையும் சேர்த்து ஒரு கால் கிலோ போட்டுட்டுருக்கலாம். இந்த மூணுல எதை கேட்கலாங்க? எது ப்ரோ ஆக்டிவ்? சி ஆப்ஷன். சி ஆப்ஷன் தான் ப்ரோ ஆக்டிவ். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது ப்ரோ ஆக்டிவ் கிடையாது. என்னைக்குமே என்ன பண்ணுங்க, சொசைட்டியை உள்ள சொசைட்டியை உள்ள எழுத்துக்கு, சரிங்களா? சொசைட்டி உள்ள எழுத்துக்கு அப்படின்னா நீங்க பேசும்போது உங்களை லாங்குவேஜ் மேட்டர், சொல்லுங்க லாங்குவேஜ். சார் சார் இது கூட இந்த சாக்லேட் பர்ஃபியூம் வந்துருக்குங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க, எல்லாரும் வாங்கிட்டு வாங்கிட்டீங்க, எல்லாரும் விரும்புறாங்க, குழந்தைங்கள்லாம் விரும்புறாங்க. இந்த மாதிரி பொதுப்படையா பேசுங்க, என்னங்க பொதுப்படையா பேசுனா குழந்தைகள்லாம் விரும்புறாங்க அப்படின்னா அவருக்கு யாரோட ஞாபகம் வரும்? ராஜீவ்காந்தியோட குழந்தைய ஞாபகம் வரும், அவரோட குழந்தை தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? அப்போ என்னன்னா நம்ம யாரோட நம்ம பொதுப்படையா பேசணும், குழந்தைங்க கலப்படுத்தீங்க, எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க, என்னங்க எல்லா இடத்துலையும் வாங்கி போறாங்க. சார் ரீசெண்டா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஹாட் ஸ்ட்ராப் என்ன தெரியுங்களா? இதுதான் சார், கோயம்புத்தூர்ல ஹாட் ஸ்ட்ராப் அப்படின்னா அதெல்லாம் என்னன்னா சுண்டி இழுக்கும், என்னங்க கஸ்டமர் என்ன சுண்டி இழுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னது சொல்லணும், சரிங்களா? ஒன்று சோசியல் அப்பீல் பண்ணுங்க, என்னங்க சோசியல் அப்பீல். இன்னொன்று பி ரெலவெண்ட், என்னங்க ரெலவெண்டான விஷயத்தை சொல்லுங்க, சரிங்களா? கஸ்டமரை தெரிஞ்சு பேசு, என்னங்க கஸ்டமரை தெரிஞ்சு பேசு. ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா அந்த கஸ்டமரை வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு அவர்